பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா OP 45 வரப்போற ஒரு சில பண்டல்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு சில பண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த OP 45 வந்து வரப்போது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்ட் 2 வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்ட் 1 வச்சுக்கோங்க, இது வந்து பார்ட் 2 வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஒரு பன்னி பண்டல் வந்து வரப்போது. அந்த பன்னி பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எடிஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு மட்டும்தான் வந்து கொடுக்க போறாங்க. அந்த பன்னி பண்டலை எப்படி கொடுக்க போறாங்க, என்ன டேட்ல வந்து நமக்கு கேமுக்குள்ள வந்து வரப்போது, அதை எப்படி நம்ம கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா சொல்ல போறேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை கம்பெல்லாம் பண்ண நம்ம சேனலை போய் செக் பண்ணி பாருங்க. அதில் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் பத்தினா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்து இருக்க பிள்ளைக்கான ஆள் போட்டு வச்சுக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 அப்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். நமக்கு 2 அப்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஈவெண்ட் வந்து வரப்போதுங்க. அந்த ஒரு ஃப்ரீ ஈவெண்ட்டில் என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன் கிரியேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டுக்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லதாக இருக்குங்க, ஒர்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது யாரும் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 அப்டேட்டுமே இருக்குது, சைலன்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிங் ஈவெண்ட் வந்து வரப்போது. இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு ஒரு மேல் பண்டல், இந்த பண்டல் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அலோக் பண்டல் இருக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த அலோக் பண்டலை கொஞ்சம் பட்டிடிங்கரிங் பார்த்து சரி பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு AWM-க்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு எமோட் வந்து இருக்க போது, அந்த ஒரு எமோட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆட்டு குட்டி எமோட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஆட்டு குட்டி எமோட் தான் நமக்கு கேமுக்குள்ள வந்து கொடுக்க போறாங்க. இந்த ஒரு ரிங் ஈவெண்ட்டும் அப்புறம் வந்து அந்த ஃப்ரீ ஈவெண்ட் தான் நமக்கு 2 அப்டேட்டா வந்து வரப்போது. நம்ம நெக்ஸ்டா பார்க்க போற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னி பண்டல் நமக்கு கேமுக்குள்ள வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். இந்த ஒரு பன்னி பண்டல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க, ஒரு நியான் பன்னி பண்டல் நமக்கு கேம்ல வந்து கொடுக்க போறாங்க. இந்த ஒரு பன்னி பண்டலை வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டட் எடிஷன், அதாவது ஒரு முறை தான் வந்து கொடுப்பாங்களாம். அந்த ஒரு முறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த பன்னி பண்டல் கிடைக்கும், அதாவது லாட்ரி டிக்கெட் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இதுல என்ன பண்ணா இந்த பன்னி பண்டலை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கரேனா பாயபோல மனசு வச்சாதான் முடியும். இதோட ரூல்ஸ் சொல்லி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பண்டல், ஒரு நாளைக்கு 500 பண்டல் வந்து கொடுப்பாங்களாம். அது மாதிரி எத்தனை நாளைக்கு கேமுக்குள்ள இருக்கோ, அதாவது இந்த ஈவெண்ட் எத்தனை நாளைக்கு கேமுக்குள்ள இருக்கோ, அத்தனை பண்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து கொடுப்பாங்க. சரி இது எப்படிடா நம்ம கிளைம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு வவுச்சர் வந்து கொடுப்பாங்க, அதாவது லாட்ரி டிக்கெட் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது ஒரு 9 ஆகுமா, அந்த 9 கொடுத்து இந்த லாட்ரி டிக்கெட் அதாவது இந்த வவுச்சரை வந்து வாங்கினீங்களானா அதை வச்சு நீங்க வந்து ஸ்பின் பண்ணிக்கணும். இதை ஸ்பின் பண்ணீங்களானா அதிகாலை 4 வந்து பாத்தீங்களா, அதாவது விடியற் காலை 4 வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களாம். அவங்களுக்கான பண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்களாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட கான்செப்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 பண்டல் தான் வந்து கொடுப்பாங்க, அதனால் லிமிட்டட் எடிஷன் தான். உங்களுக்கு லக் இருந்தால் கிடைக்கும், இல்லைனா வந்து கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் கேமுக்குள்ளே வந்து கொடுப்பாங்களாம், இன்னொரு முறை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சொல்லியிருக்கானுங்க. ஆனால் இவனுங்க மேலெல்லாம் நமக்கு நம்பிக்கையே இல்லை. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்டல் வந்து கொடுக்க மாட்டோன்னு இப்போ சொல்லிடுவானுங்க. அப்புறம் ஏதாச்சும் டிமாண்ட் வந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் காசு தேவைப்படுச்சுனா அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் பேக்கில் இந்த ஒரு பண்டல் வந்து கொடுப்பாங்க. இந்த ஈவெண்ட்டோட டேட் வந்து சொல்லாமல் மறந்துட்டேன் பார்த்தீங்களா. இந்த ஈவெண்ட் எப்போ வரப்போதே அப்படின்னு கேட்டிங்கன்னா வரப்போற 18 கேமுக்குள்ளே வந்து வரப்போது. இந்த ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த பன்னி பண்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேடட் வீல் தாங்க. இதில் வந்து என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த FFTC ப்ரோ பண்டல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து ரிட்டன் பேக்கில் வந்து கொடுக்க போகிறாங்களா. இது வந்து இந்தியன் சர்வர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பூர் சர்வருக்கெல்லாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டலை நமக்கு கேமுக்குள்ளே வந்து கொடுத்துருவாங்க. இதோட கன்ஃபார்ம் டேட் எதுவும் கிடையில, கடிச்சுதான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 7th anniversary ஒரு அப்டேட்னே சொல்லலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ஸ்டோர் வந்து ரிட்டன் பேக்கில் வந்து கொண்டு வர போகிறாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஸ்டோரில் இருக்கிற ஒரு சில ரிவார்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு காயின் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீக்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருந்தாலே தெரியும் எந்தெந்த கன்ஸ் வந்து நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனக்கணக்கெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு இருப்பாங்க.
இந்த ஒரு கன் ஸ்கின் வந்தா நல்லா இருக்கும், இந்த பவர்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்திருக்க பவர்ஸ் எல்லாம் கேட்டீங்களானா நீங்களே மெர்சல் ஆயிடுவீங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருந்தாலே தெரியும், சிங்கிள் ரீலோட் பிளஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் இருக்கிற மாதிரி அது மாதிரி தான் ஒரு மட்டமான ஒரு பவரை தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கோல்டு ஸ்டோர்ல வந்து வரப்போதே. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டி ஷர்ட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோல்டு காயின் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். சரி, கன் ஸ்கின் தான் வந்து நல்லா கொடுக்கல, பண்டலாச்சு ஏதாச்சும் நல்லா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வர்த்தா இருக்கிற மாதிரியே இல்லை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செவன்த் ஆனிவர்சரிக்கு வரப்போற ஸ்டோர் ஈவெண்டா. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்ததான் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த OP 45 நமக்கு கேமுக்குள்ள வரப்போற ஒரு சில பண்டல்ஸை பத்தி பார்க்க போறோம். நேற்று வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பண்டல்ஸை பத்தி பார்த்துருந்தோம். அதில் வந்து பாத்தீங்கன்னா வர்த்தா இருக்கிறதும் இருந்துச்சு, இந்த ஃப்ரீயா கொடுக்குற காஸ்டியூமும் இருந்துச்சு. நீங்க வேணும்னா நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ தான் அந்த வீடியோவாக இருக்கும், நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. நேற்று பார்த்த ஒரு சில பண்டல்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரேரா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பாக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே எனக்கு பிடிக்கல, பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பிடிக்கல. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க, இந்த பண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து பண்டல் வந்து நல்லாவே இல்லை. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போ பண்டல், அதாவது அந்த லேடி பண்டல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவுமே வந்து ரொம்ப வர்ஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து பிடிக்கல. என்னோட பர்சனல் ஒப்பீனியனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல்ஸுமே வந்து பிடிச்சிருக்கும், உங்களுக்கு இந்த பண்டல் வந்து பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் காட்டி இருக்க ஒரு சில பண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குற போகிற பண்டல்ஸாகவும் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ஈவெண்ட்டு, டாப் அப் ஈவெண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயா பாஸில் வரக்கூடிய பண்டல்ஸாகவும் இருக்கும். ஓகே, இந்த OP 45 இந்த பண்டல்ஸ் தான் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் தான் வரும், இந்த ஈவெண்ட்டில் தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பண்டலுமே மென்ஷன் பண்ணல. அதனால தான் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஒரு சிலது வந்து டாப் அப் ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எது நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, எது டாப் அப் ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க, எது டைமண்ட்ஸ் பிடுங்கிற மாதிரி ஈவெண்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இந்த கொடிமி பண்டல், இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ரிங் ஈவெண்ட்டில் தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ கேமுக்குள்ளே வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிங் ஈவெண்ட் தான் வந்து, எதுக்கு தான் இப்படி பண்ணுறானுன்னு தெரியல. இந்த ரிங் ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியோ என்னவோ தெரிலப்பா, அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டரில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளான டிசைன் தான் ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் வந்து ஆட் பண்ணல. இது மாதிரி ஒரு பண்டல் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பண்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மேல் பண்டல், இந்த மேல் பண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. சைடில் வந்து ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தூங்கிட்டு இருக்கு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பண்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் எஃபெக்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாக் டவுன் எஃபெக்ட் அப்படிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என்ன பையன், இந்த பண்டலை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற பண்டலுமே வந்து பார்க்க கொஞ்சம் வர்ஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிடிக்கல. இந்த பண்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சிம்பிளாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம காட்டிருக்க எல்லா பண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பாவி நீலாம் யோசிக்கிறத பார்த்தா வேறு லெவலில் யோசிப்பை போலியடா, என்னடா இந்த பண்டலுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைப்பீங்க. எனக்கு வந்து பர்சனலாக வந்து பிடிக்கல, உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிற பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டலுமே வந்து சிம்பிளாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்க்க டீசெண்டாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, இந்த பண்டல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு OP 45 வரப்போகிற பண்டல்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த OP 45 வரப்போகிற அந்த கன் ஸ்கின்னு அப்புறம் பேண்ட் ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்திக்கான ஸ்கின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடாரிக்கான ஸ்கின்னு, இது வந்து நமக்கு செவன்த் ஆனிவர்சரி அப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. அடுத்ததாக பார்க்க போகிற ரிவார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கோடாரிக்கான ஸ்கின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனுக்கான ஸ்கின், இது வந்து நமக்கு செவன்த் ஆனிவர்சரி அப்போ வந்து கொடுப்பாங்க. அடுத்ததான் பார்க்க போகிற ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காத்தாடி மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு தான் ஓகேவா, வேற லெவலில் வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டானாக்கான ஸ்கின்னு, வேற லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதோட எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் எஃபெக்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டான ஸ்கின் அப்புறம் பேண்ட் ஸ்கின்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன் ஸ்கின் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா M60 கன் ஸ்கின். இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் மூவ்மெண்ட் ஸ்பீடு, மேக்ஸின் வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததான் பார்க்க போகிற கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா தாம்சனுக்கான கன் ஸ்கின்னுங்க. இதோட பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே பவர் பார்க்கறதுக்கு முன்னாடி டிசைனை பார்த்துருவோம். டிசைன் வந்து
பார்த்தீங்கன்னா சிம்பிளா தான் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ஆர்மர் பிரெடேஷன் சிங்கிள் மேக்சின் ரேஞ்சை வந்து மைனஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்சனுக்கான பவர். ஷார்ட் ரேஞ்சுக்கு இந்த பவர் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற கன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேம் வந்து எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கண்ணுக்கான பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு மூவ்மெண்ட் ஸ்பீடை வந்து மைனஸ் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஆர்மர் பிரெடேஷன் ஓகேவா, இதுதான் வந்து இதோட பவர் ஓகேவா. ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் OP45 வரப்போற ஒரு சில ரிவார்ட்ஸை பற்றி பார்த்துருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தடபாய், லவ் யூ ஸோ மச் கைஸ்.